விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை முருங்க மரத்திலிருந்து பிடித்து வரும்போது வேதாளம் கிளி மைனா கதையை சொல்ல ஆரம்பித்தது. கிளியும் மைனாவும் ஒரு கூட்டில் சேர்ந்து வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் கிளி தன் சகாவான மைனாவிடம் ஆசை கொண்டு அதை பார்த்தது. ஒரே கூட்டுல இருக்கோம், ஒன்னா சாப்பிடுறோம், ஒன்னா தூக்குறோம், நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? எல்லா ஆண்களுமே நன்றி கெட்டவர்கள், கொடூர சித்தம் படைத்தவர்கள். ஆகவே நான் எந்த ஆணையும் மணக்க விரும்பவில்லை. எல்லா ஆண்களும் கொடுமையானவங்கன்னு சொல்லது தப்பு. பெண்களோட கொடிய குணமும் குரூர மனமும் உடையவங்கதான். நமக்குள் எதற்கு வீண் விவாதம்? சமாதானமாக போய்விடலாம் என்கிறாயா? சமாதானமா? நானா? விவாதம் எதற்கு என்று ஏன் கேட்கிறாய்? நாம் நமக்குள் சண்டை போடுவதை காட்டிலும் நம் விவாதத்தை அரசனிடம் தெரிவித்து அரசனின் தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம். நான் ஜெயித்து விட்டால் நீ என்னை மறந்து கொள்ள வேண்டும். நான் ஜெயித்தால் நீ எனக்கு அடிமை. வா, அரசனிடம் செல்வோம். ஆஸ்தான மண்டபத்தில் இருந்த அரசன் அவ்விரு பறவைகளின் விவாதத்தை கேட்டான். சோமிகை, ஆண்கள் எப்படி நன்றி கெட்டவர்கள் சொல். கேளுங்கள் அரசே. ஆண்களின் குற்றங்களை எடுத்து காட்டி தன் கட்சியை நிரூபிக்க ஒரு கதையை கூறியது. காமாந்தகி என்ற புராதன நகரத்தில் தனதத்தன் என்பவன் இருந்தான். மிகவும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன். தந்தை இருந்தவரை ஒரு குறையும் இருந்ததில்லை. ஊதாரித்தனமாக செலவு செய்து செல்வம் முழுவதையும் இழந்து விட்டேன். சொந்த ஊரில் இருந்தால் நமக்கு மரியாதை இருக்காது, வேறு ஊருக்கு செல்வோம். அவன் சுற்றி வரும்போது சந்தனபுரம் என்னும் நகரத்தை அடைந்தான். யாரப்பா நீ? மிகவும் களைத்து போயிருக்கிறாய், செல்வக்குடியில் பிறந்தவன் போல் தெரிகிறதே. நான் காமாந்தகி நகரத்தில் வசிப்பவன். என் தந்தை இறந்துவிடவே எதிலும் நாட்டமில்லாமல் ஊர் ஊராக போய்கொண்டிருக்கிறேன். என் சொத்துக்களை என் உறவினர்கள் பராமரிக்கிறார்கள். அப்படியா? நீ எங்கும் செல்ல வேண்டாம். உனக்கு எப்போது உன் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது செல்லலாம். மிகவும் அதிக அளவில் சொத்துக்கள் இருக்கும் போல் தெரிகிறது. வீட்டோடு மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள வேண்டியதுதான். ஏராளமான சீதனத்துடன் தன் மகள் ரத்னாவளியையும் அவனுக்கு மனம் செய்து கொடுத்தார். தனதத்தன் தன் மாமனார் வீட்டோடு சௌக்கியமாக இருந்து வந்தான். செல்வம் மறுபடியும் சேரவே பழையபடியே அவன் ஊதாரித்தனமாக செலவு செய்ய ஆசைப்பட்டான். அதனால் அவன் திரும்பவும் தன் சொந்த ஊருக்கே போய்விட விரும்பினான். மாமா, நான் சொந்த ஊரிலிருந்து கிளம்பி வெகு நாளாகிவிட்டது, சென்றுவிட்டு வருகிறேன். தனதத்தா, திருமணமாகி முதன்முறை உன் சொந்த ஊருக்கு போகிறாய். ரத்னாவளியையும் உன்னுடன் அழைத்துச் செல். அவளுக்கு துணையாக என் அத்தையை அனுப்பி வைக்கிறேன். ரத்னாவளி, இந்த இடத்தில் திருடர்கள் நடமாட்டம் அதிகம் உண்டு. நகைகளையெல்லாம் கழற்றி என்னிடம் கொடு. நான் அதை பத்திரப்படுத்தி விடுகிறேன். நாம் ஊருக்கு சென்றதும் அதை கொடுத்து விடுகிறேன். நகை கிடைத்தவுடன் தனதத்தன் தன் மனைவியையும் கிழவியையும் கொன்றுவிட முடிவு செய்தான். போகும் வழியில் அவர்கள் இருவரையும் பாதாளமான ஒரு படுகுழியில் தள்ளிவிட்டு தன் வழியே அவன் போய்விட்டான். கொஞ்ச காலத்தில் தான் கொண்டிருந்த செல்வம் முழுவதையும் சூதாடி தொலைத்து விட்டான். தனதத்தன் மறுபடியும் தன் மாமனாரிடம் சென்று அவரிடத்தில் பணம் பெற்று வர நினைத்து அவர் ஊருக்கு வந்தான். தனதத்தன் தூரத்தில் வருவதைக் கண்ட ரத்னாவளி ஓடி வந்தாள். நான் செய்த கொடுமையை சொல்லியிருப்பாலும் எப்படி சமாளிக்கலாம்?
ரத்னாவளி தன்னுடைய தாய் தந்தையிடம் தான் கூறியதை சொல்லி அவனுடைய பயத்தை போக்கினாள். அவனும் பயமில்லாமல் மாமனார் வீடு வந்தான். தனதத்தா, நீ உயிருடன் திரும்பி வந்தது எங்களுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷம். ரத்னாவளி, உள்ளே அழைத்துச் செல். அவனுடைய மாமனார் வீட்டில் அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. ஒரு நாள் இரவு தன் அருகில் படுத்திருந்த மனைவியை கொன்றுவிட்டு அவள் போட்டிருந்த நகைகளை எல்லாம் கழற்றிக்கொண்டு ஓடிப்போய்விட்டான். இப்படிப்பட்ட கொடிய சித்தம் படைத்தவர் ஆண்கள் என்று மைனா தன் கதையை கூறி முடித்தது. நீ என்ன சொல்கிறாய்? மைனா தன் வாதத்துக்கான காரண கதையை சொல்லிவிட்டது. அரசே, பெண்கள் தாங்க முடியாத துடுக்கத்தனம், துணிவு, கொடுமை எல்லாம் கொண்டவங்க. அரசே, இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கே தெரியும். பெண்கள் கொடுமையானவர்கள் என்று நிரூபிக்க ஒரு கதையை கூற ஆரம்பித்தது கிளி. ஹர்ஷவதி என்ற நகரத்தில் தர்மதத்தன் என்னும் பிரபல வியாபாரி இருந்தார். அவருக்கு வசுதத்தை என்ற பெண் இருந்தாள். ஒரே பெண் என்று செல்லமாக வளர்த்து விட்டோம். யாருக்கும் அடங்காமல் தன் இஷ்டப்படி இருக்க வேண்டும் என்று கருதுகிறாள். திருமணம் செய்து கொடுத்தால் ஒருவேளை மனம் மாறுமோ என்னவோ, கடவுள்தான் வழிகாட்ட வேண்டும். அவளை சமுத்திரதத்தன் என்பவனுக்கு மனம் செய்து கொடுத்தான். சமுத்திரதத்தன் மிகவும் சாந்த குணம் கொண்டவன். திருமணம் முடிந்து சமுத்திரதத்தனின் நாட்டிற்கு வசுதத்தை சென்றாள். வசுதத்தை, திருமணம் முடிந்து நீ என்னிடம் சரியாக பேசவில்லை. இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா? ஆம், நான் சிறு வயது முதலே யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாதவள். திருமணம் என்ற பந்தத்தால் என்னை அடிமையாக்க முடியாது. தாலி கட்டியதால் நான் அடிமை என்று நினைக்க வேண்டாம். நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். நான் என் பிறந்த வீட்டிற்கு போகிறேன். ஒரு நாள் திடீர் என்று அவள் கணவன் அவ்விடம் வந்து சேர்ந்தான். அவளுடைய பெற்றோர்கள் அவனை வரவேற்றார்கள். வசுதத்தை, திருமணம் முடிந்து நீ என் வீட்டில் இருக்க வேண்டும். அதுதான் உனக்கும் என் குடும்பத்திற்கும் பெருமை. தயவு செய்து வந்துவிடு. உன் மனம் போலிரு. நான் எதையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். கோபத்தை என் மீது காட்டாதே. உங்கள் மீது எனக்கு எந்தவித கோபமும் இல்லை. எனக்கு பிடிக்காதது நடந்திருக்கிறது, அதற்கு நான் பொறுப்பல்ல. உங்கள் வீட்டிற்கு என்னால் வர முடியாது. நீ என்னுடன் வராமல் நான் என் வீட்டிற்கு செல்ல மாட்டேன். இது சத்தியம். இரவு வீட்டில் உள்ளவர்கள் தூங்கியதை அறிந்த வசுதத்தை சமுத்திரதத்தனுடன் வாழ பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். அந்த நேரம் திருடன் ஒருவன் வசுதத்தை வீட்டில் திருட வந்திருந்தான். இரவு நேரம் வசுதத்தை நகைகளோடு வெளியேறுவதை கண்ட திருடன் அவளை பின்தொடர்ந்தான். வசுதத்தை சென்றிருக்கும் போது இரவு காவலர்கள் யாரோ ஒரு இளைஞனை திருடன் என்று சந்தேகம் கொண்டு மரத்தில் தூக்கிலிட்டிருந்தார்கள். அந்த உடலில் இருந்த வேதாளம் வசுதத்தையின் மூக்கை கடித்து துண்டித்து விட்டது. திருடனும் என்ன நடக்கிறது என்று பார்க்க வசுதத்தையை பின்தொடர்ந்து வந்தான். நான் வீட்டை விட்டு வெளியேறி மூக்கறுபட்டது தெரியாமல் இருக்க இதை தர்மதத்தன் தான் செய்தான் என்று நம்பும்படியாக சொல்ல வேண்டும். எல்லோரும் நம்பினால் இந்த திருமண பந்தத்திலிருந்து எனக்கு விடுதலை. வீட்டில் தன் அறையை அடைந்ததும் கணவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று கத்தத் தொடங்கினாள். ஐயோ, நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போது என் கணவன் என்று சொல்லும் இவன் பாக்கு வெட்டியால் என் மூக்கை அறுத்து விட்டானே. இந்த சத்தத்தை கேட்டு அவளுடைய கணவனும் தாய் தந்தையரும் வேலைக்காரர்களும் திடுக்கிட்டு எழுந்தனர். வசுதத்தையோ அலறிக்கொண்டே இருந்தாள். என்ன கொடுமை இது! மூக்கு அறுபட்டிருக்கிறதே! என் மகள் உன்னுடன் உன் வீட்டிற்கு வரவில்லை என்பதால் இப்படி செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது? கட்டி போடுங்கள் இவனை, நாளை அரசனிடம் அழைத்துச் செல்லலாம். சமுத்திரதத்தன் வாயை திறக்காமல் மௌனமாகவே அவ்வளவிற்கும் உட்பட்டிருந்தான். இவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த திருடன் சந்தடி செய்யாமல் நழுவிவிட்டான்.
மறுநாள் பெண்ணின் தகப்பனார் ராஜசபைக்கு அழைத்துச் சென்று மன்னனிடம் முறையிட்டார். அரசனும் அதை விசாரித்தார். பெண் என்றும் பாராமல் இப்படி செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது? நினைத்து பார்க்க முடியாத செயல் இது. இதற்கு மரண தண்டனை தான் ஏற்றது. நாளை கொலைக்களத்தில் இவனுடைய மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள். சமுத்திரதத்தன் வசுதத்தை போன்று மனம் கொண்ட பெண்ணை மணந்தது தவறு, அதற்கு இந்த தண்டனை ஏற்றது என்று மனம் நொந்தான். காரணம் இல்லாமல் இந்த நிரபராதியை கொலை செய்யாதீர்கள். இந்த வழக்கின் விவரம் முழுவதையும் நான் அறிவேன். என்னை அரசரிடம் அழைத்துச் செல்லுங்கள். எல்லாவற்றையும் நான் அவரிடம் எடுத்துச் சொல்கிறேன். உடனே சேவகர்கள் திருடனை ராஜனிடம் அழைத்துச் சென்றார்கள். திருடன் முதலிலே அரசனிடம் தன்னுடைய குற்றத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். பிறகு முதல் நாள் இரவு நடந்தது அனைத்தையும் திருடன் ஒன்று விடாமல் சொன்னான். என் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லையானாலும் இந்த பெண்ணின் அறுபட்ட மூக்கு காட்டில் ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பிணத்தின் வாய்க்குள் இருப்பதை பரிசோதித்து பாருங்கள். அரசனும் ஆட்களை அனுப்பி சோதிக்க செய்தான். திருடன் கூறியது உண்மையாகவே இருந்தது. உடனே சமுத்திரதத்தனை விடுதலை செய்துவிட்டு அவனுடைய மனைவியின் காதுகளையும் அறுத்து அவளை நாட்டை விட்டு துரத்தி விட்டான். இவ்வாறு கிளி கதையை கூறியது. கிளி கதையை கூறி முடித்தவுடன் அந்த கிளிக்கு இந்திரனால் ஏற்பட்டிருந்த சாபம் நீங்கிவிட்டது. சித்ரரதன் என்னும் கந்தர்வனே சாபத்தால் அவ்விதம் வந்திருந்தான். அதே சமயம் மைனாவாக வந்த திலோத்தமையும் தன் சாபம் நீங்கி அப்சரசாக மாறி வானுலகம் சென்று விட்டாள். இதனால் வழக்கு முடிவு ஏற்படாமலே போயிற்று. விக்ரமாதித்த மன்னனே, புருஷ மனைவி ஆகிய ஆண் பெண் இருவரில் யார் அதிக மோசமானவர் என்பதை நீதான் முடிவு செய்யணும். வேதாளமே, பெண்தான் மோசமானவள். மனைவியை புருஷன் கொடுமைப்படுத்துவதை விட புருஷனை மனைவி கொடுமைப்படுத்தும் செயல்தான் மிகவும் அதர்மமானது. பதிலை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தன் தோளிலிருந்து முன் போலவே மறைந்து விட்டது. அரசனும் அதை பிடித்து வர முருங்க மரத்திற்கு திரும்பினான். வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம். வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.